இன்னைக்கு வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ரெண்டு பெரிய பிசினஸ் லீடர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எலன் மஸ்க், ஜெஃப் பெசோஸ். இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படிலாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெண்டு பேரையும் பார்த்திருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள பொதுவான விஷயம் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க, பில்லினர்ஸ், உலகத்தை சுத்தி அதிகமா பேசப்படுற நபர்கள், ரெண்டு பெரிய ஐகான்ஸ், அமேசான், டெஸ்லா கம்பெனியோட பெரிய புள்ளிகள். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் இவங்களுக்குள்ள சில ஒற்றுமையே இல்லாத விஷயமும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருடைய நேஷனாலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். ஜெஃப் பெசோஸ் பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன், அவருக்கு அதை தவிர வேற நேஷனாலிட்டியே கிடையாது. ஆனா எலன் மஸ்க் பாத்தீங்கன்னா, அவருக்கு மூணு இடத்துல நேஷனாலிட்டி இருக்கு. ஜெஃப் பெசோஸ் அமெரிக்கால இருக்க நியூ மெக்சிகோல பிறந்து வளர்றாரு, அதனால அவர் ஒரு அமெரிக்கன். ஆனா எலன் மஸ்க் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா தன்னோட அம்மா கனடாவை சேர்ந்தவங்கன்றதால அவங்களோட ஹெல்ப்ல 17 வயசுல கனடால சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாரு எலன் மஸ்க். கனடால ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி யூஎஸ்ஏக்கு போய் அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காலேயே செட்டிலும் ஆயிடுறாரு. இப்போ எலன் மஸ்க் கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கான்னு 3 சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல ஜெஃப் பெசோஸை விட எலன் மஸ்க் கொஞ்சம் பெரிய ஆளு தான். அமெரிக்கா தான் என்னோட வெற்றிக்கு வழிவகுத்த நாடு, இந்த உலகத்திலேயே அமெரிக்கா மாதிரி ஒரு நாடே கிடையாது அப்படின்லாம் அவர் பிறந்த ஊரை விட இந்த ஊரை தான் எலன் மஸ்க் அதிகமா பெருமையா பேசியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு பேருடைய சின்ன வயசு அனுபவங்களை பத்தி தான். இந்த விஷயத்துல ஜெஃப் பெசோஸ் கொஞ்சம் ஜாலியா ஸ்கூல் லைஃப் ஓட்டியிருக்காரு. ஆனா எலன் மஸ்க் அப்படி இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப் பெசோஸ் தன்னோட ஸ்கூல் டேஸ்ல ரொம்பவே ஆக்டிவான குழந்தை, நல்லா படிப்பாரு, தன்னோட ஸ்கூல் ஃபேர்வெல் பார்ட்டிலாம் ஸ்பீச் கொடுப்பாரு, ஒரு போல்டான சைல்டு. அதே மாதிரி எலன் மஸ்கும் நல்லா படிக்கிற பையன்தான். ஆனா சின்ன வயசுல தன்னோட ஸ்கூல் டேஸ்ல பயங்கரமா புள்ளி செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கிளாஸ்ல ஒரு பையனை மட்டும் கலாய்க்க, அந்த பையனை அடிக்கிறது, அசிங்கப்படுத்துறதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் எலன் மஸ்க் தன்னோட சின்ன வயசுல அனுபவிச்சிருக்காரு. ஆனா ஜெஃப் பெசோஸும் சரி எலன் மஸ்க்கும் சரி ரொம்ப சின்ன வயசுலயே தனித்துவமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலன் மஸ்க் பாத்தீங்கன்னா 12 வயசுலயே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லாம் கத்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கேம் டிசைன் பண்ணி அதை $500 வித்துருக்காரு. அதே நேரம் ஜெஃப் பெசோஸ் பாத்தீங்கன்னா நிறைய புது விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. தன்னோட வீட்டு கராஜையே ஒரு சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் லெபரேட்டரியா மாத்தி வச்சிருந்தாரு. நம்ம அடுத்து பார்க்க போறது அவங்க ரெண்டு பேருடைய பிசினஸ் கரியரை பத்தி தான். எலன் மஸ்க் படிப்பை முடிச்சுட்டு ஸ்டேட்டா பிசினஸ்ல இறங்கிட்டாரு. ஆனா ஜெஃப் பெசோஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆரம்பிச்சாரு. எலன் மஸ்க் தன்னோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு PhD போய் சேர்ந்தும் அதை 2 நாள்ல டிராப் பண்ணிட்டு வந்து பிசினஸ்ல குதிச்சிருக்காரு. தன்னோட பிரதர் கிம்பல் கூட சேர்ந்து Zip2 அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் கம்பெனியை உருவாக்கி அதுக்கு இவர் தான் கோ-ஃபவுண்டரா இருந்திருக்காரு. இதுதான் எலன் மஸ்க்கு முதல் முதல வெற்றியை கொடுத்த ஒரு அடிப்பாதை. ஆனா அதே நேரம் ஜெஃப் பெசோஸ் பாத்தீங்கன்னா அவர் அப்படி கிடையாது. படிப்பு முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஒரு டெக் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்திருக்கு. இந்த ஐடியா வந்ததுமே அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தன்னோட வீட்டு பின்னாடி இருக்க கராஜிலே ஆரம்பிச்சிருக்காரு ஜெஃப் பெசோஸ். அடுத்து நம்ம இவங்க பிசினஸ் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள இருந்த வித்தியாசத்தை பத்தி பார்ப்போம். ஜெஃப் பெசோஸ் தான் ஆரம்பிச்ச கம்பெனிக்கு மத்தவங்கள முதலீடு செய்ய வச்சாரு. ஆனா எலன் மஸ்க் டெஸ்லாக்கு முதலீடு செஞ்சுட்டு இருந்தாரு. ஜெஃப் பெசோஸ் அமேசான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட பணத்தையும் சேர்த்து பல பொட்டன்சியல் இன்வெஸ்டர்ஸோட பணத்தையும் அதுல முதலீடு செஞ்சாரு. கிட்டத்தட்ட $300,000 தன்னோட பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வாங்கினாரு. ஆனா எந்த முதலீடும் வீணா போகல. ஏன்னா அமேசான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவரையும் சேர்த்து அவரோட இன்வெஸ்டர்ஸும் ஒரு சிலர் பில்லியனர்ஸா தான் இருக்காங்க. ஆனா அதே சமயம் எலன் மஸ்க் பாத்தீங்கன்னா அவர் டெஸ்லாவோட ஃபவுண்டரே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிஸ் விட்டதால வந்த காசை வச்சு டெஸ்லா கம்பெனிக்கு 98% ஃபண்டிங் கொடுத்து அந்த கம்பெனியை எடுத்து நடத்திட்டு வந்திருக்காரு. அடுத்து ரெண்டு பேரும் ஸ்பேஸ் மேல வச்சிருக்க வியூவை பத்தி பார்ப்போம். எலன் மஸ்க்கும் சரி ஜெஃப் பெசோஸும் சரி ரெண்டு பேரும் ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ராக்கெட் செஞ்சு ஸ்பேஸுக்கு விட்டுருக்காங்க. ஆனா ரெண்டு பேருடைய நோக்கமும் வேற வேற. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் ஒரு பிசினஸ் மேன் மட்டும்தான். ஆனா எலன் மஸ்க் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் அவருக்கு ஈடுபாடு அதிகம். அதனாலதான் எலன் மஸ்கோட ஃபாலோவர்ஸ்லாம் அவரை மார்வல் சூப்பர் ஹீரோ கேரக்டர் அயன்மேன் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க.
பண்ணுறாங்க. எலன் மஸ்கோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் எப்படியாச்சும் எர்த்தில் இருக்கவங்கள கொண்டுட்டு போய் வச்சிடணுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் நான் செத்தாலும் மார்ஸில் தான் சாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். இவர் ராக்கெட் அனுப்புறதுக்கான காரணம் இதுதான். ஆனால் ஜெஃப் பெசாஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மார்ஸில் மனுஷங்களை கொண்டுட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவும் கிடையாது. அவருடைய நோக்கம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூனில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கணுன்றது தான். ஏன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் பல கோடி மக்கள் ஸ்பேஸில் தான் வாழ்வாங்க, அப்போ அவங்களுக்கு பல பிளானட்ஸ்ல இருந்து பொருள்லாம் போகும். இப்படிலாம் ஒரு யோசனையில தான் ஜெஃப் பெசாஸ் ராக்கெட் அனுப்பியிருக்காரு. அடுத்து ரெண்டு பேர் ஆரம்பித்த கம்பெனியோட வேல்யூவை பற்றி பார்ப்போம். இப்போது டெஸ்லா பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பத்திலையும் உற்பத்திலையும் ரொம்பவே பெரிய கம்பெனி. டெஸ்லாவோட எல்லா ஷேர்ஸையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா கூட அது அமேசான் கம்பெனியோட வேல்யூ கிட்ட கூட வராது. அமேசானோட வேல்யூ ட்ரில்லியன் டாலர்ஸை தாண்டும். கிட்டத்தட்ட 7 மடங்கு டெஸ்லாவை விட அதிகம். எலன் மஸ்க் ரீசெண்டாக ஜெஃப் பெசாஸை பின்னாடி தள்ளி உலகத்திலே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிருந்தாலும், அவங்களோட கம்பெனி வேல்யூ படி டெஸ்லா ஒரு படி அமேசானுக்கு கீழே தான் இருக்குது. முதல் இடம்ன்றது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அமேசான் கம்பெனி வேல்யூவை டெஸ்லா ஒரு நாள் கண்டிப்பா தாண்டாலும் தாண்டிடும். ஆனா சொல்ல முடியாது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற போட்டியில திரும்பவும் எலன் மஸ்க் கீழே தள்ளி ஜெஃப் பெசாஸும் மேல வந்தாலும் வரலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஜெஃப் பெசாஸுக்கும் எலன் மஸ்க்குக்கும் இருக்க அதிகபட்ச டிஃப்ரென்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருந்தா அந்த தவறை மன்னிச்சு அது என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும்போது, அப்போ ஜெஃப் பெசாஸ் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு மூனில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும், எலன் மஸ்க் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு மார்ஸில் ஹியூமன்ஸை கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்து எதை பற்றி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.